இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்சியோ இட ரிலேட்டட் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா நியூஸஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெனாம் வந்துடுவோம். ஸோ வெனாம் வந்து சோனிக்கையில் இருந்தாலும் இப்போதைக்கு அசோசியேட் வித் நம்ம மார்வல் கூட தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு நியூஸையும் நான் போடுறேன். இப்போதைக்கு வெனாம் டூவோட அஃபிஷியல் நியூஸஸ் கிடச்சிருக்கு. அப்போ இந்த நியூஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெனாம் டூ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் ரைட்டர் கெல்லி மார்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் வர நம்ம மெயின் ஹீரோ டாம் ஆர்டி, அதாவது எட்டி புராக்கமும் வேணாமும் நடிக்கிற நம்ம டாம் ஆர்டியும் ரிட்டர்ன் ஆகிறாரு. நம்ம எட்டி புராக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனி வெயிங், அதாவது நம்ம மிச்சல் வில்லியம்ஸ் நடிக்கிறாங்க, அவங்களும் ரிட்டர்ன் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் வேணாமோட போஸ்ட் கிரெடிட்ஸ் என்ன பார்த்துருப்போம், நம்ம கார்னேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பண்ணது யார், நம்ம உட்டி ஹார்லசன், அவ்வளோ ரிட்டர்ன் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபன் ஃப்ளெஷர், அதாவது நம்ம டேரக்டர், இப்போதைக்கு டேரக்டரோட சேர் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரூபன் ஃப்ளெஷர் பார்த்தீங்கன்னா ஜாம்பி லேண்ட் எடுத்திருந்தார் பார்த்திங்களா, அந்த படத்தோட பட்டும் எடுக்கிறதுக்கு போயிட்டார். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் அந்த ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால இது பார்க்க முடியாத போயிடுச்சு. இப்போது இது பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது வெனமோட டூக்காக டெவலப்பிங்காக. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரம் சோனி வந்து சால்வ் பண்ணி நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஸ்டுடியோஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் நிறைய டிஸ்னி ப்ளஸ் சீரீஸாக அவங்க தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷன் அண்ட் ஸ்கார்லெட் விச்ங்கிற ஒரு சீரிஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க நம்ம டிஸ்னி ப்ளஸ்ங்கிற சேனலில். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வலுடைய ஸ்கிரிப்ட் ஜாக் ஷாஃபர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஷோ ரன்னராகவும் ரைட்டராகவும் இந்த விஷனுக்கும் ஸ்கார்லெட் விச்ங்கிற சீரீஸ்க்காகவும் வரப்போகிறாங்கட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஃபெட்டாங்கோ தெரியும், இப்போதைக்கு ஃபாரினை பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போது டிக்கெட் சேல்ஸ் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன் மார்வல் டிக்கெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெட்டாங்கோவில் இப்போதைக்கு தேர்டு மோஸ்ட் பாப்புலர் டே ஒன் செல்லராக இப்போதைக்கு இருக்குது நம்ம கேப்டன் மார்வல். எது எதை பீட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த பிளாக் பேன்தரையும் இன்ஃபினிட்டி வாரோட டிக்கெட் சேல்ஸ் அளவுக்கு இதுவும் சூப்பராக வந்திருக்குன்ட்டு ஒரு நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லதாக இருக்குது. இப்போதைக்கு கேப்டன் மார்வல் ஒரு ஹைப் கிளம்பியிருக்குன்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாம் ஹிடல்சன், உடைய தெரியும் இப்போதைக்கு நம்ம லோக்கியா நடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு டிஸ்னி ப்ளஸ் டிவி சீரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடுச்சு. இப்போதைக்கு அந்த டிஸ்னி ப்ளஸ் டிவி சீரீஸில் வந்து இவர் இவர் நேரக்டர் தான், இவர் கதையை தான் சொல்லுவார். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுக்கு சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேங்கிறதுக்கான கதையை அவர் சொல்லுவார். நடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புது யங்கர் ஆக்டர் தான் நடிக்க போகிறான்ட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக்காக இருந்தாலும் பட் ஓகே, நேரக்டராக வச்சு வராரு அப்படின்ட்டு ஒரு சந்தோஷப்படலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் கிடச்சிருக்கு, நிறைய ரூமர்ஸ் தான் இப்போதைக்கு மெயினாக இருக்க போது. ஸோ கேம்பிட், டாக்டர் டூம், சில்வர் சர்ஃபர், கிட்டி ப்ரைட், X23, மல்டிபிள் மேன், அதுக்கப்புறம் எக்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே எதுவுமே ப்ரொடக்ஷனில் இல்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸோட இன்னொரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, லேடி சிஃப் வேறு எதுவும் இல்லை, நம்ம தேர் ராக்னர்கில் வர ஒரு ஒன் ஆஃப் தி கேரக்டர் அவங்க, அதாவது தார் கேரக்டரில் வர அந்த தாரோட மூவியில் வர ஒன் ஆஃப் தி கேரக்டர் அவங்க. ஸோ கெவின் ஃபேய் தான் அதாவது இந்த டிஸ்னி ப்ளஸில் இந்த லேடி சிஃபோட கேரக்டருக்காக ஒரு தனியாக ஒரு சீரீஸ் உருவாக்க போகிறாங்க. அதுக்கு நம்ம கெவின் ஃபேய் தான் இப்போதைக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ஒர்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பட்ஜெட்டில் வச்சு உருவாக்க போகிறாங்க. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா 6 to 8 எபிசோட்ஸ் உருவாக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுவரை ஒரு லிமிட்டட் சீரீஸாக தான் இருக்க போது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேன்லோரைன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்டார் வார்ஸ் சைடில் இருக்காது. ஸோ அதோட சிமிலியர் பட்ஜெட்டு தான் இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ 2019 அந்த டிஸ்னி ப்ளஸ் டிவி சீரீஸில் வந்து ரிலீஸ் ஆகும் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சண்டே தென் ஸ்டே டியூன், பை பை பை.